திருமதி உஷா மதிவாணன் அவர்களை இங்கே பேச அழைக்கிறேன். இப்படி வாங்க. இவர் வந்து உண்மையிலேயே ஒரு ஹியூமன் ரிசோர்ஸஸில் ஒரு விற்பனர் என்று கூட சொல்லலாம். மனித வளம் அவற்றை ஒரு ஒவ்வொரு கம்பெனியோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் போனீர்கள்னா அங்கே வேலை பார்க்கின்ற பணியாளர்களுடைய பல்வேறு விதமான விஷயங்களை பற்றியெல்லாம் இவர்கள் திட்டமிட்டு பல்வேறு நிலையங்களுக்கு இவர் ஒரு விற்பனராக இருந்து உண்மையிலேயே ஆலோசகராகத்தான் பணியாற்றுகிறார். அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் மொழி மீதும் ஆங்கில மொழி மீதும் ஓரளவுக்கு நல்ல ஒரு புலமை உடையவர். அந்த தொழிலே கூடுதலாக ஈடுபட்டிருக்கிறார். அவர் வந்து மாஸ்டர்ஸ் இன் சோஷியல் ஒர்க் செய்திருக்கிறார். பல்வேறு நிலையங்களில் வேலை பார்த்த பணியாற்றிய அனுபவத்தோடு இருக்கிறார். அநேகமாக நீங்கள் திருவாரூர் ஏமோகன் இங்கே வந்திருந்த போது அவருடைய வீட்டிலாம் தங்கியிருந்தார் என்பது எனக்கு நல்ல ஞாபகம். அப்போ அவ்வாறு அந்த ஈடுபாடு அவருக்கு இருக்கிறது. அவர் இப்பொழுது அன்றாட தமிழாக்கத்தின் இன்றைய நிலவரம், இங்கே மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் என்று கொடுத்திருக்கிறோம், அன்றாட தமிழாக்கத்தின் இன்றைய நிலவரம் 20 நிமிடங்கள் அவருக்காக நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். நன்றி. கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்பளித்த டொராண்டோ தமிழ் சங்கம் அமைப்பினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாட தமிழாக்கத்தின் இன்றைய நிலவரம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்ட போது எனக்கு அது சிறிது புரியாமல் இருந்தது. எனது தோழியும் தொடர்ந்து மொழிபெயர்ப்பமான பேராசிரியர் எம்ஏ சுசிலா அவர்களிடம் ஃபோன் பண்ணி கேட்ட தொலைபேசியில் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், சிறிது மயக்கம் தரும் ஒரு தலைப்பாக இருக்கிறதே உஷா, என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். சில குறிப்புகளை பிறகு அனுப்பினார்கள். அதையெல்லாம் அதன் அடிப்படையில் ஒரு 6-7 பக்கத்துக்கு உண்டாகப்பட்ட ஐயா சொன்ன மாதிரிக்கு ஒரு பேப்பர் ஒன்று தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதை படிக்க சமுதாயத்தின் கருத்தோட்டம் வளர்ச்சி கலை இலக்கியம் பண்பாடு முதலிய எல்லாவற்றின் கொள்கலமாயும் வெளிப்படுத்தும் வாயிலாகவும் மொழி அமைகிறது. நாம் ஒருவரிடம் பேச்சு மூலம் தொடர்பு கொள்வதும் ஒரு வகை மொழிபெயர்ப்புத்தான். மனத்தில் எழும் எண்ணங்களை சொற்களாக பெயர்த்துதான் வெளியிடுகிறோம். அப்படி பார்க்கையில் இசை ஓவியம் சிற்பம் போன்ற கலைகள் அனைத்துமே மொழிபெயர்ப்புத்தான். உலகின் பிற பண்பாடுகளோடு நாம் உறவாடுவது இன்றியமையாதது. ஆகையால் அப்பண்பாடுகளை புரிந்து கொள்ளவும் நம்மை வளப்படுத்தி கொள்ளவும் மொழியாக்கம் மிக முக்கியமானதாக ஆகிறது. மொழியாக்கங்கள் எந்த மொழியிலும் பல புற காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. அதுபோலவே மொழிபெயர்ப்பால் ஒரு மொழியில் உள்ள செய்தி உள்ளீடுகளும் கருத்தாக்கங்களும் மாற்றப்படும் மொழிக்கு செல்லுகின்றன. அவ்வாறு செல்லுவதால் சமுதாய பயன்பாடு மொழி பயன்பாடு பண்பாட்டு வளர்ச்சி இலக்கிய பெருக்கம் அறிவியல் மேம்பாடு சமுதாய முன்னேற்றம் சமய வளர்ச்சி அரசியல் விழிப்புணர்ச்சி ஆகியவை பெருகுகின்றன. இப்பெருக்கம் தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் உலகு தழுவிய அறிவு பெருக்கத்திற்கும் வழிகோலுகின்றது. சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்றும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்றும் கூறினான் பாரதி. பிற மொழிகளில் இருக்கும் கலை செல்வங்களை தமிழில் பெயர்த்து வழங்கி நம் தாய்மொழியை வளம்பர செய்ய வேண்டும் என்று பாரதி கண்ட கனவு தற்போது நனவாகி கொண்டிருக்கிறது எனலாம். கம்பராமாயணத்தை படித்தவர்கள் அதன் மூலம் சமஸ்கிருத மொழியில் உருவான வால்மீகியின் ராமாயணம் என்பதை ஒப்புக்கொள்வார்கள். வால்மீகியின் மொழிபெயர்ப்புதான் கம்பன் என்ற கூற்றை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களும் உண்டு. கம்பனின் கற்பனை நயம் சொற்கட்டு கவித்துவம் ஆகியவை வால்மீகியை மிஞ்சியதாக இருக்கும். லார்ட் லிட்டன் அவர்களால் எழுதப்பட்ட தி சீக்ரெட் வே என்ற நூலை மனோன்மணியம் என்ற நாடகமாக எழுதினார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. உலக புகழ்பெற்ற கவிஞர்கள் வரிசையில் முதல் இடத்தில் நிற்பவன் காளிதாசன். அவனுடைய ஒப்பற்ற படைப்புகளில் ஒன்று சாகுந்தலம். மறைமலை அடிகள் இதனை தமிழில் மொழிபெயர்த்தார். ஷேக்ஸ்பியரின் ஆங்கில நாடகமான ஆஸ் யூ லைக் இட் பம்மல் சம்பந்த முதலியாரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. 40 ஆண்டுகளிலிருந்து 60 ஆண்டுகள் வரை 1940 வரை
தமிழுக்கு வந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் கணக்கில் அடங்கா. இந்த விஷயத்தில் அன்றைய சோவியத் யூனியனும் அதன் அங்கமான நோவோஸ்டி மற்றும் முற்போக்கு பதிப்பகங்களும் ஆற்றிய பணி மகத்தானதாகும். தமிழில் அதிகமாக மொழியாக்கங்கள் வந்துள்ளது ரஷ்ய மொழியில் இருந்துதான். அதற்கு காரணம், சோவியத் அரசு பெரும் பணச்செலவில் அந்நூல்களை இங்கே கொண்டு வந்தது. அதன்பின் அமெரிக்க இலக்கியங்கள் பேர்ல் பதிப்பகம் போன்ற சில நிதியுதவி பெற்ற அமைப்புகள் அமெரிக்க எழுத்துக்களை நமக்கு கொண்டு வந்தன. மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின், ஸ்டாலின் ஆகியோரின் தத்துவ நூல்கள், அரசியல் கட்டுரைகள், டால்ஸ்டாய், தஸ்தோவெஸ்கி, கார்கி, செகோவ் ஆகியோர் போன்றவர்களின் உலக புகழ்பெற்ற இலக்கியங்கள் தமிழுக்கு வந்ததும் இதே காலத்தில்தான். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பிரெஞ்சு ல மிஸ்ரபால் என்ற அற்புதமான நாவல் தமிழில் வெளிவந்தது. அக்கால காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ஓ.வி. அழகேசன் அதை மொழிபெயர்த்தார். ஹெர்மன் ஹெஸே என்பவர் பிரபல ஜெர்மன் எழுத்தாளர். சித்தார்த்தா என்ற நாவலுக்காக அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது. திருச்சியைச் சேர்ந்த திருலோக சீதாராமன் என்ற தேசபக்தர் அதனை தமிழில் மொழிபெயர்த்தார். அதன்பின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகும் அலைகள் 50களில் கானாசு ஐரோப்பிய நாவல்கள் மேல் ஒரு சுவையை உருவாக்கினார். 80களில் லத்தீன் அமெரிக்க இலக்கியம் சிற்றிதழர்களை கவர்ந்தது. ஆகவே சில மொழியாக்கங்கள் வந்தன. பொதுவாக இன்று ஐரோப்பிய நாடுகளில் எது பேசப்படுகிறதோ அதுவே தமிழ் சிற்றிதழிலும் பேசப்படுகின்றது. அது சார்ந்தே மொழியாக்கங்கள் நிகழும். அதே போல 50களில் வங்க இலக்கியம் மீது பெரும் ஆர்வம் இருந்தது. ஆகவே நிறைய மொழியாக்கங்கள் செய்யப்பட்டன. பிற மொழிகளில் இருந்து மத்திய அரசு அமைப்புகள் மொழியாக்கங்கள் செய்தால்தான் உண்டு. தனிப்பட்ட தேர்வுகளினால் சில மொழியாக்கங்கள் நிகழக்கூடும். பொதுவாக மொழியாக்கங்கள் நிறுவன ஆர்வமற்ற நிலையில் தனிப்பட்ட முயற்சிகளாக அங்கிங்காகவே நிகழ்கின்றன. ஆகவே கீழே நாட்டு மொழியாக்கங்கள் அநேகமாக இங்கு வருவதில்லை. சீன இலக்கியமே நமக்கு அறிமுகம் இல்லை என்பதுதான் உண்மை. ஜப்பான் இலக்கியத்தில் ஜென் கவிதைகள், யாசுனாரி கவபாத்தா போன்ற சில முக்கிய படைப்பாளிகள் மட்டுமே இங்கு வந்திருக்கின்றன. ஆங்கிலம் வழியாக எம் யுவன் சந்திரசேகரின் ஜென் கவிதைகள் மொழியாக்கம், லதா ராமகிருஷ்ணனின் யசுனாரி கவாத்தாவின் கதைகள் குறிப்பிடத்தக்கவை. இப்போது சி மோகன், ஜெயந்தி சங்கர் சீன கதைகளை மொழியாக்கம் செய்து வருகின்றார்கள். ரா வீழிநாதன், சரஸ்வதி ராம்நாத் ஆகியோர் இந்தி மொழியிலிருந்து தமிழுக்கு பல படைப்புகளை கொண்டு வந்தனர். இதில் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்றால், தமிழ் பத்திரிகைகள் இவற்றை முன்னால் தொடராக வெளியிட்டன என்பதாகும். குறிப்பாக கலைமகளும் கல்கியும் இதில் முன்னணியில் நின்றன. இந்திய இதிகாசங்களில் இராமாயணமும் மகாபாரதமும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டவை. மொழியாக்கத்தின் வழி பிற மொழி படைப்புகள் தமிழுக்கு வர வேண்டும், தமிழ் மொழி படைப்புகள் பிற மொழிகளை அடைய வேண்டும் என கூறிய பாரதி அதை செய்தும் காட்டியவர். பகவத்கீதையையும் பக்கிம் சந்திரர் எழுதிய வந்தே மாதரத்தையும் அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். தானே ஏராளமாக எழுதி குவித்த பாரதி குறிப்பாக தாகூரின் பல கதைகளையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும் மொழியாக்கம் செய்திருக்கிறார். பாரதி பின்பற்றிய மொழியாக்க உத்திகளும் மிக குறிப்பிடத்தக்கவை. இப்போது இந்திய மொழிகளிலிருந்து தமிழுக்கு மொழியாக்கம் செய்த பதிப்பகங்கள், மொழிபெயர்ப்பாளர்கள், படைப்புகள் பற்றி பார்ப்போம். இந்த பட்டியல் முழுமையாக இருக்காது. தானா சேனாபதி, தானா குமாரசாமி, கா ஸ்ரீ ஸ்ரீ, பாரதிதாசன், புதுமை பித்தன், கானாசு, கூப்பாரா, எம்பி வெங்கட்ராம், கரிச்சான் குஞ்சு என்கிற நாராயணசாமி, தீஜாரா, குமுதினி, சந்தானம் என ஏராளமான பெயர்கள் நினைவுக்கு வருகின்றன. மேலை கதைகளை தமிழுக்கு தந்த புதுமை பித்தன் தழுவலை வெறுத்தவர். 18ஆம் நூற்றாண்டில் மராத்தி மூலத்திலிருந்து பஞ்சதந்திர கதைகள் வீரமார்த்தாண்ட தேவரால் கவிதை வடிவில் மொழியாக்க பெற்றது என இணையம் காட்டுகிறது. முன்னர் குறிப்பிட்டது போல் 1950 முதல் 1970 வரை கிட்டத்தட்ட தமிழகத்தின் அனைத்து பதிப்பகங்களும் மொழியாக்க நாவல்களை வெளியிட்டன. அலையன்ஸ், பாரி நிலையம், நவயுக பிரசூராலயம், ஜோதி பதிப்பகம், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம், ஜெனரல் பப்ளிஷர்ஸ், கற்பக வித்யா பதிப்பகம், கலைமகள், மங்கள நூலகம், பாரதி பதிப்பகம், கவிதா பப்ளிகேஷன்ஸ், ஸ்டார், வாசகர் வட்டம், நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் என மொழிபெயர்ப்புகள் வெளியிட்ட பதிப்பகங்களின் பட்டியல் நீளமானது. மொழியாக்க நூல்களை வெளியிடுவதில் முன்னோடிகளாக இருப்பவை சாகித்ய அகாடமியும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் ஆகும்.
சாகித்ய அகாடமி 1954 பிறந்தது, நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் 1957 பிறந்தது. அதாவது தமிழில் மொழிபெயர்ப்பு நூல்கள் ஏராளமாக வந்த பிறகு உருவான அமைப்புகள் இவை. தமிழ் பதிப்புலகில் அண்மை காலத்தில் தரமான மற்றும் விவரமான வியாபார பதிப்பகங்கள் ஏராளமான மொழியாக்க நூல்களை வெளியிட்டு வருகின்றன. இந்த போக்கு விரைவாக அதிகரித்தும் வருகிறது. தமிழுக்கு வந்த பிறமொழி படைப்புகளை பார்க்க போனால் வங்கத்திலிருந்தே முதலில் வந்ததாக தெரிகிறது. பாரதியை முன்னரே குறிப்பிட்டேன். வாவேசு ஐயர் தாகூரின் கதைகளை மொழிபெயர்த்தார். தமிழின் முதல் சிறுகதை என கருதப்படும் குளத்தங்கரை அரசமரம், தாகூரின் காடோர் கதா படித்துறையின் கதை என்ற சிறுகதையின் தழுவல் என கருதப்படுகிறது. இக்கதையில் பாதிக்கு பாதி வடமொழி சொற்கள் விரவியிருப்பதையும் காணலாம். ஐரோப்பிய மொழிகளில் மட்டுமல்லாது ஏனைய இந்திய மொழிகளில் இருந்தும் தமிழுக்கு ஏராளமான படைப்புகள் இந்த காலகட்டத்தில் தான் வந்தன. குமாரசாமி, சேனாபதி ஆகியோர் வங்க இலக்கியங்களை தமிழில் தந்தனர். க. ஸ்ரீ ஸ்ரீ மராட்டிய மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். காண்டேகரின் படைப்புகள் அனைத்தையும் தமிழுக்கு கொண்டு வந்தார். மராட்டியமும் தமிழும் தெரிந்த வாசகர் ஒருவர் கிரௌஞ்சவத நாவலை படித்துவிட்டு தமிழ் மூலம் மாதிரியும் மராட்டி மொழிபெயர்ப்பு மாதிரியும் தோன்றுவதாக காண்டேகரிடமே சொன்னதாக குறிப்பிடுவார்கள். தானா சேனாபதி வங்கத்திலிருந்து சரச்சந்திரரை தமிழில் பிரபலமாக்கியவர். ஆசிரிய பணியை விட்டுவிட்டு மஞ்சரி இதழில் ஆசிரியராக ஆனவர். மஞ்சரி சிறந்த மொழிபெயர்ப்பு இதழாக உருவானது. வங்கத்திலிருந்து மொழிபெயர்த்த மற்றவர் சேனாபதியின் சகோதரர் தானா குமாரசாமி. வங்க நாவலாசிரியர் பக்கிம் சந்திரர், தாகூர், தாராசங்கர் பானர்ஜி, நேதாஜி ஆகியோரை மொழிபெயர்த்திருக்கிறார். சேனாபதி, குமாரசாமி இருவரும் சேர்ந்து வங்கத்திலிருந்து தமிழுக்கு அளித்தவை ஏராளமான நூல்கள். ஆர். சண்முக சுந்தரம், தாராசங்கர் பானர்ஜி, விபூதி பூஷன் பந்தோபாத்யாயா, சரச்சந்திர சட்டோபாத்யாயா, மாணிக் பந்தோபாத்யாயா ஆகியோரின் பல சிறப்பான மொழிபெயர்ப்புகளை தந்தவர். இன்று வங்கத்திலிருந்து தமிழுக்கும் தமிழிலிருந்து வங்கத்துக்கும் சமீப காலம் வரை மொழிபெயர்த்து தந்தவர்களில் முக்கியமானவர் என்னுடைய பார்வையில் ஒரே ஒருவர், சு. கிருஷ்ணமூர்த்தி. சமீபத்தில் மறைந்தார். புதுக்கோட்டையில் பிறந்த இவர் கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். வங்கம், இந்தி, ஜெர்மன், ஆங்கிலம் அறிந்தவர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கல்கத்தாவில் வசித்தவர். வங்கத்திலிருந்தும் அசாமியாவிலிருந்தும் 25க்கும் மேற்பட்ட படைப்புகளை தமிழுக்கு தந்தவர். சிலப்பதிகாரத்தை ஆங்கிலத்திலும் திருக்குறளை வங்கத்திலும் மொழியாக்கம் செய்தவர். நான் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே காண்டேகரின் எழுத்துக்களின் அறிமுகம் கிடைத்தது. காண்டேகரை மராத்தியில் அறிந்தவர்களை விட தமிழில் அறிந்தவர்கள் அதிகம் என்று காண்டேகரை கூறியதாக நினைவு. இன்று கேலியாக பார்க்கப்படுகிற அன்று மிகவும் மதிக்கப்பட்ட லட்சியவாத எழுத்துக்களில் நா பார்த்தசாரதி, அகிலன், மு வரதராசனார் போன்றவருடன் சேர்த்து வாசிக்கப்பட்டவர் காண்டேகர். அதற்கு காரணமாக இருந்தவர் க. ஸ்ரீ ஸ்ரீ. கே. ஏ. அப்பாஸின் நாவல்கள் பெரும்பாலும் முக்தார் என்பவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். அவருடைய நாவல்கள் தமிழில் செம்மொழி நடையில் தான் எழுதப்பட்டுள்ளன. மலையாளத்திலிருந்து தமிழுக்கு தந்தவர்களில் முன்னோடி தூக்குமர நிழலில் புகழ், சி. ஏ. பாலன். தகழியின் ஏணிப்படிகள், 2 படி, கயிறு என்னும் 3 பாக நாவல், மலையாற்றூர் ராமகிருஷ்ணனின் பொன்னி, எஸ்கே பொற்றைக்காடின் ஒரு கிராமத்தின் கதை, ராமன் நாயரின் வாழ மறந்தவள், கேசவ்தேவின் நான், ஒரு அழகியின் சுயசரிதை ஆகிய மலையாள நூல்கள் தமிழுக்கு தந்தவர் சி. ஏ. பாலன். குஞ்சாலி மறைக்கார் மொழிபெயர்த்தவர்கள் சி. ஏ. பாலனும் கே. பத்மநாபன் நாயரும். தகழியின் தோட்டியின் மகன், சென்னீன் ஆகியவற்றை சுந்தர ராமசாமி தமிழுக்கு தந்திருக்கிறார். ஜெயமோகன், எம். குறிஞ்சிவேலன், சிற்பி, கே. வி. ஜெயஸ்ரீ, கே. வி. சைலஜா, குளச்சல் யூசுப், யூமா வாசுகி ஆகியோர் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு தொடர்ந்து மொழியாக்கம் செய்து வருகிறார்கள். இப்போது கன்னட ஆக்கங்கள் பாவண்ணன், நஞ்சுண்டன், தீசு சதாசிவம் போன்றவர்களால் தமிழில் வெளிவருகின்றன. இன்று குறிப்பிடப்பட வேண்டியவர் மொழிபெயர்ப்புக்கான காலாண்டிதழ் நடத்தி வரும் குறிஞ்சிவேலன், இளம்பாரதி என்று அறியப்படும் ருத்ர துளசிதாஸ். தெலுங்கில் கிருஷ்ணதேவராயர் எழுதியதை மூக்கு ஜெகநாதராஜா தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார். சாகித்ய அகாடமியின் மொழியாக்க பரிசை தமிழில் முதலில் பெற்றவர் இவர்தான். தமிழ், தெலுங்கு, பிராகிருதம், ஆங்கிலம், சமஸ்கிருதம், மலையாளம், கன்னடம் என பல மொழிகளிலும் பாண்டித்யமும் அறிவும் பெற்றிருந்த பன்மொழி புலவர் மு.க. ஜெகநாதராஜா. பல மொழிகளில் ஒன்றிலிருந்து மற்றதுக்கு மொழிபெயர்த்துள்ள நூல்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேல் இருக்கும்.
பாரதி கவிதைகள், திருக்குறள், முத்தொள்ளாயிரம், புறநானூறு போன்ற பல நூல்களை தமிழிலிருந்து மலையாளம், தெலுங்கு, கன்னட மொழிகளுக்கு இவர் மொழிபெயர்த்துள்ளார். இவரை போல பல மொழிகள் அறிந்து மொழி பரிமாற்றம் செய்துள்ளனர். ஒரு பாலமாக திகழ்ந்தவர்கள். நிறைய பேர் தமிழில் இல்லை என்கிறார் வெங்கட் சுவாமிநாதன். தில்லி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய பா பாலசுப்ரமணியம், பாப்பா என்று அழைக்கப்பட்டவர், தெலுங்கிலிருந்து பல நூல்களை தமிழுக்கு தந்திருக்கிறார். தமிழ் சங்க நூலகத்தில் மட்டும் சுமார் 500 மொழியாக்க நூல்கள் தமிழில் இருக்கின்றன என்பதிலிருந்தே தமிழில் எத்தனை 1000 நூல்கள் வந்திருக்கும் என யூகிக்கலாம். இந்தியிலிருந்து தமிழுக்கு வந்ததை பார்த்தால் சரஸ்வதி ராமநாத் படைப்பாளியாக தொடங்கி மொழிபெயர்ப்பாளராக புகழ் பெற்றவர். இந்தியிலிருந்து தமிழுக்கு பல நாவல்களை அளித்தவர். இந்தி வழியாகிய அஸ்ஸாமி, பஞ்சாபி, குஜராத்தி, வங்காளம், ராஜஸ்தானி, மணிப்புரி, ஒரியா மொழிகளின் இலக்கியங்களையும் தமிழுக்கு தந்தார் அவர். நிர்மல் வர்மா, அஜித் கவுர், அமிர்தா பிரீத்தம், மோகன் ராகேஷ் போன்ற இந்தியின் முக்கியமான எழுத்தாளர்களின் படைப்புகளையும் தமிழாக்கம் செய்தவர். சௌரிராஜன், ஹெச் பால சுப்பிரமணியன் இருவருமே தமிழிலிருந்து இந்திக்கும், இந்தியிலிருந்து தமிழுக்கும் ஏராளமான நூல்களை தந்திருக்கிறார்கள். சுருங்க சொன்னால் ஜெயனேந்திரகுமார், கிரிராஜ கிஷோர், விஷம் சஹானி, விஷ்ணு பிரபாகர், முன்னர் குறிப்பிட்ட நிர்மல் வர்மா, மோகன் ராகேஷ் உள்ளிட்ட இந்தியின் முக்கிய எழுத்தாளர்கள் அனைவரின் நூல்களும் ஓரளவு தமிழில் வந்துவிட்டன. மேலும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள மொழியாக்க நூல்களை இங்கு நான் பட்டியிடப் போவதில்லை. அவை இணையத்தில் எளிதாக கிடைக்கின்றன. முத்தையா மொழிபெயர்ப்பில் வால்காவிலிருந்து கங்கை வரை எனக்கு தெரிந்து 25 பதிப்புகள் கண்டிருக்கிறது. மாஜினி மொழிபெயர்ப்பில் சிந்து முதல் கங்கை வரையும் பல பதிப்புகள் கண்டுள்ளது. இந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளின் கிட்டத்தட்ட அனைத்து படைப்பாளிகளின் எழுத்துகளும் தமிழுக்கு வந்துள்ளன. ஆனால் தமிழிலிருந்து இந்திக்கு சென்றவை மிக குறைவே. தமிழ் மொழியாக்கத்தில் பெரிதும் பங்காற்றியிருப்பது சாகித்ய அகாடமியும் நேஷனல் புக் ட்ரஸ்ட் நிறுவனமும் தான். NBT ஆதான் பிரதான், கொடுக்கல் வாங்கல் என்ற வரிசையின் கீழ் ஒரு இந்திய மொழியிலிருந்து வேறு இந்திய மொழிகளுக்கு நூல்களை மொழியாக்கம் செய்தது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற படைப்புகள் அனைத்தையும் NBT விருது பெற்ற மொழியை தவிர வேறு மொழிகளில் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் ஆங்கிலத்தில் இருந்தும் சிங்களத்தில் இருந்தும் மொழியாக்க கவிதைகள் தமிழுக்கு வந்தடைந்துள்ளன. நவாலியூர் நடராசன், பேராசிரியர் சி சிவசேகரம், பேராசிரியர் MA நுமான், க ஏசுராஜா, பண்ணாமத்து கவிராயர், அல் அசூமத், கவிஞர் ஏ இக்பால், கெக்கிராவை சுலைஹா, MKM ஷஹீப், ரிஷான் ஷெரீப் முதலான பலர் கவிதை மொழியாக்கத்தில் பங்களிப்பு செய்தவர்களாவர். NK மகாலிங்கம், மணிவேலு பிள்ளை, சோ பத்மநாபன் ஆகியோரின் பங்களிப்புகளும் நாம் அறிந்ததே. அரபு மொழியிலிருந்து சில கவிதைகளை ACA மசாஹிர் மொழிபெயர்த்துள்ளார். இவ்வாறு ஆங்கில சிங்கள அரபு மொழிகளில் இருந்து மொழியாக்கம் வழியே தமிழுக்கு கவிதைகள் வந்து சேர்ந்து நமது தாய் தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்து வருகின்றன. புகழ்மிக்க ஒடிசி, எலியட் போன்ற காவியங்களையும் பெயர் பெற்ற ஆதி கிரேக்க நாடகங்களையும் செய்யுள் நடையில் தமிழாக்கம் செய்துள்ள ஈழத்து அறிஞர் கா.தா. செல்வ ராஜகோபால் ஈழத்து பூராடனார் அவர்களின் பெயர் கிரேக்க இலக்கிய உலகில் மிகவும் பிரசித்தம். அவரை போன்று திரு ஆர். சிவலிங்கம் உதயணன் என்ற பெயரில் எழுதுவர். அவர்களும் தமிழெழுத்து அறிஞர் மாண்பை ஃபின்லாந்தில் மிகவே நிலை நாட்டியுள்ளார். கலேவலா என்னும் ஃபின்லாந்தின் ஒரு காவியத்தை தமிழில் செய்யலிலும் தந்து அதையே உரைநடையிலும் தந்த முதல் தமிழ் மொழிபெயர்ப்பாளரும் இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சமகால மொழிபெயர்ப்பும் இஸ்லாமிய படைப்புகளும் என்று சொல்லும்போது விரல் விட்டு எண்ணிவிடக்கூடியவர்களே இருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. சமகாலம் என்பதை 20 மற்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் 21 நூற்றாண்டு என்று வைத்து கொண்டால் 19 நூற்றாண்டு தான் கணிசமான முக்கியமான தமிழாக்கங்கள் அதிகமாக வந்த காலம் என்று சொல்ல வேண்டும். அந்த நூற்றாண்டில் இஸ்லாம் தொடர்பான நிறைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருமறையும் நபிமொழியும் பலரால் மொழிபெயர்க்கப்பட்ட நூற்றாண்டு அது. குலாம் காதிர் நாவலர், வண்ணக்களஞ்சிய புலவர், புலவர் நாயகம் என்று அறியப்படும் சேகு அப்துல் காதிர் நாயினார், லப்பை அலீம் புலவர் நாயகம் 4 காப்பியங்களையும் மற்ற இருவரையும் 3 காப்பியங்களையும் ஆக்கியவர்கள். அரபு மொழியிலிருந்து இஸ்லாமிய நூல்களை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு வழங்கும் முயற்சியில்
தற்காலத்தில் திருச்சி சையத் இப்ரஹீம், மணவை முஸ்தபா, இலங்கை தமிழர் தமிழறிஞராகிய மா மு உவைஸ், எஸ் பத் அப்துல் வஹாப் பாகவி, சாத்தான்குளம் அப்துல் ஜபார், ஆர்பிஎம் கனி, எம்ஆர்எம் முகமது முஸ்தபா, எஸ் அப்துல் வஹாப் பாகவி, நாகூர் ரூமி, நரியம்பட்டு அப்துல் சலாம் ஆகியோர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோலவே பெஸ்கி, ராபர்ட் கார்ட்வெல், ஜி யு போப் என எண்ணிலடங்காத கிறிஸ்தவ தமிழறிஞர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் நாம் அனைவரும் அறிந்ததே. நல்ல தமிழ் படைப்புகளையும் படைப்புகளை, அதாவது கவிதை, சிறுகதை, குறுநாவல், நாவல், அவற்றை வலையேற்றுவது, அவற்றை ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்வது, அனைத்து மொழிகளின் தரமான படைப்புகளை தமிழில் மொழியாக்கம் செய்து அளிப்பது, இன்னும் மொழியாக்கம் செய்தாக வேண்டிய தரமான படைப்புகளை சுட்டி காட்டுவது ஆகியவற்றோடு அயல் மாநிலங்களிலும் அயல் நாடுகளிலும் வாழும் தமிழ் எழுத்தை வாசிக்க அறியாத அடுத்த தலைமுறையின் வசதிக்காக குறிப்பிட்ட படைப்புகளை ஆங்கில எழுத்து வடையில் தமிழ் ஒலிபெயர்ப்பாக டிரான்ஸ்லிட்டரேஷன் தருவது என அனைத்தும் அடங்கிய ஆய்வு திட்டம் ஒன்றை மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் ஆங்கில தமிழ் துறையினர் இணைந்து மேற்கொண்டிருக்கின்றனர். அந்த தளத்தின் பெயர் www.classicsintamil.com. இது போன்ற முயற்சிகள் தமிழர் வாழும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் மேற்கொள்ளப்படுவதின் அவசியம் நம் காலத்தின் கட்டாயமாகவே விளங்குகின்றது. பன்மொழி சூழலில் இடம்பெறும் இத்தகைய இலக்கிய பரிவர்த்தனைகள் சமூகங்களுக்கிடையிலான பரஸ்பர நல்லுறவையும் நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்புவதில் பெரும் பங்காற்றுவதால் மொழியாக்கம் தொடர்பான சவால்களை வெற்றி கொண்டு அப்பணியில் அதிகம் முனைப்பு காட்டுவது இக்காலத்தின் தேவையாகவே விளங்குகிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.